பிள்ளைகளா, இப்போ நாம் பார்க்க போகிற கதை எ ஃபூலிஷ் டாக், முட்டாள் நாய், ஒரு நாயின் முட்டாள்தனம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பார்க்கலாமா? இட் இஸ் எ பியூட்டிஃபுல் வில்லேஜ், அது ஒரு அழகான கிராமம். தெர் இஸ் எ பியூட்டிஃபுல் ஹவுஸ் இன் தட் வில்லேஜ், அந்த கிராமத்தில் ஒரு அழகான வீடு இருக்குது. தெர் இஸ் எ பெட் டாக் இன் தட் பியூட்டிஃபுல் ஹவுஸ், வீட்டிலெல்லாம் செல்லமாக ஒரு விலங்கு, நாய், பூனை, கிளி, மீன் தொட்டிலாம் கூட வச்சுருப்பாங்க சில பேர் வீட்டில் இல்லையா, அது மாதிரி செல்லமாக செல்லப்பிராணியாக அந்த வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க. இட்ஸ் நேம் இஸ் ஜிம்மி. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, குடு குடு குடுன்னு ஓடிக்கிட்டு. ஹிஸ் மாஸ்டர் ராஜு கிவ்ஸ் எ போன் டு இட், அந்த நாயோடைய எஜமான் என்ன செய்தாராம், அந்த நாய்க்கு ஒரு எலும்பு துண்டு கொடுத்தாராம். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ், சில நிமிஷங்களுக்கு அப்புறம் அந்த முதலாளி தன்னுடைய வேலையை பார்க்குறதுக்காக வேண்டி அந்த இடத்த விட்டு போயிட்டார். சரியா? நவ் ஜிம்மி ஃபீல்ஸ் தேர்ஸ்டி, வாண்ட்ஸ் டு ட்ரிங்க் வாட்டர். ஜிம்மிக்கு இப்போ என்ன வந்துச்சான், கொஞ்சம் தாகமாக இருக்குது, அதனால் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு அந்த நாய் நினச்சிதான். அது வாயில் எலும்பு துண்டு இருக்குது. இட் கோஸ் டு த ரிவர் டு ட்ரிங்க் வாட்டர், தண்ணீர் குடிப்பதற்காக அந்த நாய் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆற்றங்கரைக்கு போனுச்சான். ஹி சீஸ் ஹிஸ் ஓன் ரிஃப்ளெக்ஷன் இன் த ரிவர், அந்த ஆறில் குனிஞ்சு தண்ணி குடிக்க போகும்போது அந்த தண்ணீரில் நாயுடைய பிம்பம், உருவம் தண்ணீரில் நம்ம கண்ணாடியில் பார்த்தா எப்படி தெரியும், நம்ம உருவம் தெரியும் இல்லையா, அதே மாதிரி தண்ணீரில் அந்த நாயுடைய உருவம் அந்த நாய்க்கு தெரிஞ்சுதான். அதை பார்த்த அந்த நாய்க்கு இது நம்மளுடைய உருவம்தான் அப்படிங்கிறது புரியலை. ஹி ஸ்டார்ட்ஸ் டு பார்க், அது குறைக்க ஆரம்பிச்சது. ஏன்? திங்கிங் தட் தெர் இஸ் அனதர் டாக் லுக்ஸ் அட் ஹிம் இன் த ரிவர், இன் த ரிவர் ஆற்றங்கரையில் இல்லை ஆற்றிலிருந்து தண்ணிக்கு அடியில் இருந்து வேறு யாரோ ஒரு நாய் தன்னை பார்க்குறதாக நினச்சிக்கிட்டு இந்த நாய் என்ன நினச்சிச்சான், தண்ணீருக்குள்ளே இருக்கிற தன்னுடைய பிம்பத்தை பார்த்து தன்னுடைய உருவத்தை பார்த்து குறைக்க ஆரம்பிச்சுதான். ஹி மிஸ்ஸஸ் த போன் ஆஸ் இட் சிங்ஸ் இன் டு த பாட்டம் ஆஃப் த ரிவர். இப்போ என்னாச்சு, அந்த எலும்பு துண்டு கீழே விழுந்துடுச்சு. ஏன்? இது வாயை திறந்து கரைச்சதுனால அது வாயில் இருந்த எலும்பு துண்டு தண்ணிக்குள்ளே விழுந்துடுச்சு இல்லையா. எது நிஜம் எது நிழல் எதுவுமே தெரியாமல் இருக்கிறது முட்டாள்தனம் தானே, அதனால தான் அந்த நாயை முட்டாள் நாய்னு சொல்கிறாங்க. சரியா? தன்னுடைய முட்டாள்தனத்தினால தனக்கு கிடைச்ச உணவை அந்த நாய் இழந்துடுச்சு. சரியா? இதனால் நமக்கு என்ன தெரியுதுன்னா, திங்க் ட்வைஸ் பிஃபோர் டூயிங் அண்ட் ஆக்ஷன், எந்த செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம யோசிக்கணும். ஒரு செகண்ட் அந்த நாய் யோசிச்சுருந்தா தன்னைக்கு உள்ளார இருந்து எப்படி எட்டி பார்க்க முடியும் அப்படின்னு அந்த நாய் யோசிக்கலை இல்லையா. அப்படி யோசிக்காமல் போனதுனால தான் அவசரப்பட்டு வாயை திறந்து அந்த நாய் லொல் லொல்னு குழச்சிடுச்சு, எலும்பு துண்டு கீழே விழுந்துடுச்சு. சரிதானா? அப்போ எந்த செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடி நாம் ஒரு முறைக்கு இரண்டு முறை நல்லா யோசிக்கணும். இதுதான் இந்த கதையுடைய நீதி. ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் நித்யாவின் பதிவுகள். நித்யாவின் பதிவுகள் சேனலில் இன்னும் நிறைய கதைகள் இருக்குது.
மேத்தமெட்டிக்ஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்குது, அதையெல்லாம் பார்க்கணும்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.